இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களே, இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இதனுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான். கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். சரி, இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வு உடையவர்களாகவும் எப்பவும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நிலையான சந்தோஷமான வாழ்வை பெற வேண்டும், எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அடிப்படையில் நினைக்கக்கூடியவர்களாக இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நோ யா இயு இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டோ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் ஒய் இந்த இரண்டு எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பெயரை சூட்டுவோமே ஆனால் அந்த குழந்தை பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சியை எட்டும். மிகுந்த கோப உடையவர்கள் கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய புதன். அப்படி தான் எடுத்துக்கணும், செவ்வாய் புதன் சேர்க்கைன்னு எடுத்துக்கணும். நகைச்சுவை உணர்வு இருக்கும்னு சொன்ன, அதிகமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்ன, அப்போ அது இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கோபப்பட்டு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதையுமே மிகைப்படுத்தக்கூடியவர்கள் தான் ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா தப்பே பண்ணலைங்கிறதுக்கு 1008 ஒரு சப்பை கட்டுவாங்க. நான் தப்பு பண்ணலையே, அப்படி பண்ணா அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 1008 எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க ஒரு வார்த்தையில். ஆமாம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி சார் அப்படின்னு கேட்டு போகிறத விட்டுட்டு அதை காப்பாற்றுறதுக்கு 1000 ரெட்டிஃபிகேஷன் அவங்க அங்கே கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. அப்போது அதிகம் போராடக்கூடியவர்கள் இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்கள். இவர்களுடைய மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைமான். இப்போது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, போகிற வழியில் கலைமான் அதாவது அந்த கொம்பு உள்ள மான்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த மானுக்கு எதனால் சவரட்சணை உணவோ அல்லது தண்ணியோ எதாவது குடிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக மான் கலைமான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் சர்வீஸ் செய்வீர்களே ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சக்கரவாகம். அது நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் ஒருவேளை நீங்கள் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிங்கனாக்கா ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை சாமி எனக்கு தெரியும்னு சொன்னாலும் ஓகே தான். கலைமான் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் உங்களுக்கான பறவை சக்கரவாகம்.
அந்த பறவைக்கு அன்னமளித்தலோ அல்லது உதவி செய்தலோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கான மரம் என்று கேட்டால் பராய் மரம் உங்களுக்கான மரம். சரி, அப்போது பராய் மரத்தை ஸ்தல விருட்சகமாக கொண்ட ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அந்த சிவாலயத்தை நீங்கள் வந்து அதிரசம் படையல் செய்து அதிரச நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்கள் நட்சத்திர தோஷம் விலகும். இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த ஷார்ப்பு மைண்ட் உடையவர்கள். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வேண்டுமானாலும் எடுத்துக்காட்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா, அவங்களுக்கு தேவை இல்லை என்று சொன்னால், அப்படியா எனக்கு தெரியவே இல்லையே, நான் மறந்துட்டேனே, எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு தெரியும், ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. ஈட்டியுடைய முனை எப்படி இருக்குமோ, அந்த அம்புடைய மிட் பாயிண்ட்டு எப்படி இருக்குமோ அந்த போல் ஷார்ப்பு மைண்டை உடையவர்கள் இந்த விருச்சகர் அந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கான தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திரன் இவர்களுடைய தேவதையாக வருகிறார். சரி, கலைகளில் நல்ல தேர்ச்சி உடையவர்களாகவும் எழுதுவதிலும் படிப்பதிலும், புஸ்தங்களை படிக்கிறதாகட்டும் எழுதுவதாகட்டும் அல்லது புராணங்கள் சாஸ்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம் வியாசர் போன்ற மகரிஷிகள் எழுதின புஸ்தகங்கள், இதுபோல் நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டான இந்து தர்மத்துடைய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அதை ரசித்து ருசிப்பவர்களாகவும் படித்து தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக கேட்ட நட்சத்திர அன்பர்கள் அதிக பக்தி உடையவர்கள், மிகுந்த புத்திசாலிகளாகவும் திறமை நிர்வாக திறமை உடையவர்களாகவும் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் எதையும் விடாமுயற்சியோடு செய்து காட்டக்கூடியவர்களாகவும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பு உடையவர்களாகவும் அமைகிறார்கள். முன்கோபம் உடையவர்கள், குறும்புத்தனம் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். அதே போல் அதிகமான டிசீஸ் அல்லது நிலையான வியாதிகள் அப்படி எப்படி சொல்ல பர்மனன்ட் டிசீஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அழகாக பேசக்கூடியவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், கலைகள் திறமையாக பேசக்கூடியவர்கள், மாடு ஆடுகளை வளர்ப்பவர்களாகவும் பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு தான் முன்னின்று செய்பவர்களாகவும் அதே போல் கலகங்கள் பிரியும் உடையவர்களாகவும் இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்கள் அமைகிறார்கள். இன்னும் கூட சொன்னோம்னாக்கா ஒருத்தரை வழி தனக்கு ஒருத்தர் எதிராக செய்துட்டாருன்னா அவர் நியாயமாக மனசில் வச்சு வஞ்சம் தீர்க்கக்கூடியவர்கள் இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்கள். எத்தனை நாள் ஆனாலும் அது மாறாது, அவங்க அப்படியே மனசிலே வச்சுருப்பாங்க. அதே போல் எல்லாரோடும் அன்பாக பழகக்கூடியவர்கள், அதிக இச்சை ஆசை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். மிக 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 குறைந்த நண்பர்கள் தான் இவங்க இருப்பாங்க. நண்பர்னு சொல்கிறது பெருசாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் மேபி இருக்கலாம். ஸோ இதுதான் கேட்டை நட்சத்திரத்துடைய விவரங்களாக அமைகிறது. ஸோ இதனுடைய பலம் பலவீனம் தெரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு